ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஆரோன் ஃபின்ச் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் அவர் கையில் மகேந்திர சிங் தோனியோட ஜெர்சி மற்றும் விராட் கோலியோட ஜெர்சியை கையில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த பதிவை போட்டிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அவர் வந்து அந்த பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாண்டோம். அதில் 2 T20 போட்டி மற்றும் 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் நாங்கள் வந்து விளையாண்டு வெற்றி பெற்றோம். இது வந்து என் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத தொடர். அதுவும் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடுல போய் நாங்கள் வந்து அவங்கள போல ஒரு வலுவான அணிக்கு எதிராக விளையாடி வெற்றி பெற்று சொந்த நாட்டுக்கு திரும்பி இருக்கிறது எங்களுக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம உலக கோப்பை தற்போது நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால எங்களோட அணிக்கு இது பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் விராட் கோலி மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் ஜெர்சியை வந்து எனக்கு கொடுத்தாங்க. கிரிக்கெட் உலகில் இரண்டு தலை சிறந்த வீரர்கள் வந்து எனக்கு இதை கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க இரண்டு பேரும் இந்திய அணிக்காக பல வெற்றிகளை குவிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்களை போன்ற ஒரு மாபெரும் கிரிக்கெட் வீரர்கள் எனக்கு அவங்களோட ஜெர்சியை கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு. என் வாழ்நாளில் மறக்க முடியாத இரண்டு தொடர்கள் சொல்லுங்க அப்படின்னா, நான் வந்து இந்தியாவில் நாங்கள் வெற்றி பெற்ற அந்த இரண்டு தொடர்களை தான் சொல்லுவோம் அப்படின்னு ஆரோன் ஃபின்ச் ரொம்பவே நெகிழ்ச்சியாக அதில் பதிவிட்டிருக்காரு. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதை பதிவிட்டிருக்க அவர் கையில் தன்னுடைய அந்த மகேந்திர சிங் தோனியோட ஜெர்சி மற்றும் விராட் கோலியோட ஜெர்சியை கையில் வச்சுக்கிட்டு அந்த போட்டோவையும் அவர் வந்து போட்டிருக்காரு. அந்த தொடர் முடிந்து 45 நாட்கள் ஆனாலும் கூட தற்போது அவர் வந்து அந்த தொடர் பற்றி இப்போ பேசிட்டு இருக்கிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவில் மகிழ்ச்சி அளித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அணியா இந்தியாவுக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் முதலிடம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.